ஹாய் ஹலோ வணக்கம் எம்சிஏ ஃபேமிலி மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது வீடியோ கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 6 மந்த் பேபிக்கு வந்து வெயிட் கெயின் ஃபுட்ஸ் கொடுக்கலாம். 5th மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபுட்டு வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபிக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுங்க, சாலிட் ஃபுட் தான் கொடுக்கணும். ஆப்பிள், கேரட் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆப்பிள் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்ல தண்ணியில் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம அது ஊட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. என்னோடய குழந்தைக்கு வந்து நான் 5th மந்த்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஆப்பிள் ஃபுட்டு வந்து, அப்போ தான் நான் கொடுத்தேன் முத முதறையாக. செகண்ட் பார்த்திங்கன்னா கேரட்டும் அதேமாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு நீங்கள் வந்து பாப்பாவுக்கு ஊட்டலாம். ஏன்னா கேரட் வந்து சீக்கிரம் வேகாது, அதனால் குக்கரில் வேக வச்சு நீங்கள் ஊட்டலாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பேரிச்சம்பழம் இதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருந்துங்க. காலையில் ஆனதும் இந்த மாதிரி ஓட்ஸை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். மிடில் ஸ்டிம்மில் வச்சு வந்து நல்லா வந்து அதை வறுத்துக்கணுங்க. கருகாமல் வறுத்து எடுத்து அதை வந்து நைட்டு ஊற வச்சோம்லங்க அந்த பேரிச்சம்பழம் அதெல்லாம் தோல் எடுத்து போட்டு இதில் போட்டு அரைச்சி பாப்பாவுக்கு நம்ம இந்த மாதிரி ஊட்டலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இட்லி. இட்லி வந்து பாப்பாவுக்கு தனியாக வந்து உப்பு இல்லாமல் ஆட்டி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து சிறுபருப்பு இல்லாட்டி துவரம் பருப்பு இது ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டு 2 வெங்காயம், 1/2 தக்காளி, லைட்டாக 1 டீஸ்பூன் கலவு மஞ்சப்பொடி, அப்புறம் காரத்துக்கு லைட்டாக சாம்பார் பொடி போட்டு லைட்டாக உப்பு போட்டு அதை நல்லா விசிலில் வச்சதுக்கப்புறம் 4-5 விசிலுக்கு அப்புறம் இட்லியில் அந்த மாதிரி குழம்பு நல்லா மசித்து ஊட்டலாங்க. நைட்டானால் வந்து அந்த டைம் நைட் டைமில் வந்து கொஞ்சம் வந்து செரிமான ஆகக்கூடிய பொருளை கொடுக்கணும். அது 7:00 கொடுத்து முடிச்சுருங்க. நைட் டைம் மேக்ஸிமம் செர்லாக்கு இல்லாட்டி இட்லி இந்த மாதிரி ரெண்டு ஏதாவது ஒன்று கொடுங்க. செர்லாக்குமே நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கோங்க. ரைஸ் போரேஜ் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபீட் பண்ணிவிட்டு 9-10 o'clock வந்து நீங்கள் இட்லி கொடுக்கலாம். அப்புறம் வந்து 12-1 o'clock வந்து ஆப்பிள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி இந்த ஃபுட்டை வந்து கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து நான் வந்து ஒரு 1 டேக்கு வந்து 4 டைம் வந்து நான் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, பாப்பாவுக்கு வந்து இந்த டைமில் வந்து நல்ல ஒரு போன் ஸ்ட்ரென்த்து வேணும். அதனால் போன் ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான மாதிரி ஃபுட்டாக பார்த்து நீங்கள் கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும் வரை காத்திருங்கள். தேங்க்யூ.